அதோடு மட்டுமல்லாமல் 1957 திமுக முதன் முதலில் சந்தித்த சட்டமன்ற தேர்தலில் எழும்பூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் பேராசிரியர். அதன் பின் 1962 செங்கல்பட்டு ஆசிரியர் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வென்று மேலவை உறுப்பினராக பதவி வகித்தார். 1967 நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1971 கலைஞர் தலைமையிலான அமைச்சரவையில் சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார் இனமான பேராசிரியர் அன்பழகன். 9 சட்டப்பேரவைக்கு தேர்வானவர் என்ற சிறப்பிற்குரியவர்தான் பேராசிரியர். மறைந்த திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் மறைவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 1984 தமிழீழ கோரிக்கையை வலியுறுத்தி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தவர்களில் பேராசிரியரும் ஒருவர். தமிழின காவலர் கலைஞர், தமிழ்கடல் உட்பட 40 மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார் பேராசிரியர். திமுக தலைவர் ஸ்டாலின் பேராசிரியரின் மறைவு குறித்து வெளியிட்டிருக்கிற அறிக்கையில், கலைஞரின் உற்ற தோழராகவும் 43 தொடர்ந்து கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் கழக ஆட்சியில் சமூக நலம், மக்கள் நல்வாழ்வு, கல்வி மற்றும் நிதி ஆகிய துறைகளில் அமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் 9 சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் தமிழாய்ந்த பேராசிரியராகவும் விளங்கிய பொதுச் செயலாளர் பேராசிரியர் சில நாட்கள் உடல் நலிவுற்று இருந்த நிலையில் 7/3/2020 அதிகாலை 1 அளவில் நம்மை விட்டு பிரிந்தார். கழக நிகழ்ச்சிகள் அனைத்தும் இன்று முதல் 1 காலம் ஒத்திவைக்கப்பட்டு கழக கொடிகள் 7 அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என கேட்டுக்கொள்கிறேன் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளர் க அன்பழகன் மறைவுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அவரை தொடர்ந்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைவரும் பேராசிரியரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து பேராசிரியரின் பூதவுடல் அவர் வீடு அமைந்திருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் க அன்பழகன் அவர்களின் மறைவுக்கு பல்வேறு கட்சியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் தங்களது ஆழ்ந்த இரங்கலை நேரில் சென்று தெரிவித்து வருகின்றனர். பேராசிரியர் க அன்பழகன் தமிழர் இனம் குறித்தும் அவர்கள் வாழ்கின்ற நிலை குறித்தும் சுயமரியாதை குறித்தும் தன் பேச்சுக்களில் அதிகம் குறிப்பிட்டு வலியுறுத்தி வந்தார். அதனால்தான் இனமான பேராசிரியர் என்று அன்போடு அவர் கட்சி தொண்டர்களாலும் மக்களாலும் அழைக்கப்படுகிறார். திமுகவின் பொதுச் செயலாளராக நீண்டகாலமாக பணியாற்றி வருபவர் திமுகவின் தலைவர் கலைஞர் மு கருணாநிதியுடன் அதிக நெருக்கமாகவும் நண்பராகவும் உற்ற தோழராகவும் விளங்கியவர். தன்னுடைய பேராசிரியர் தொழில் மட்டுமல்லாது ஒரு சிறந்த இதழாளராகவும் இருந்திருக்கிறார். அவர் சென்னை புரைசைவாக்கம் வெள்ளாளர் தெரு கட்டிடையின் 10 புதுவாழ்வு என்னும் மாத இதழை 1948 ஜனவரி 15 அதாவது தை முதல் நாள் ஆசிரியராக இருந்து வெளியிட்டிருந்தார். எழுத்தாளராக பல தமிழ் சமூக கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியிருக்கிறார். அழகுராணி, இனமொழி வாழ்வுரிமை போர், உரிமை வாழ்வு, தமிழர் திருமணமும் இன மானமும், தமிழின காவலர் கலைஞர், தமிழ்கடல், தமிழ்கடல் அலைவோசை பரவும் தமிழ்மாட்சி, தமிழ்வானின் விடிவெள்ளி, தந்தை பெரியார், தொண்டா துவேஷமா, நீங்களும் பேச்சாளர் ஆகலாம், வகுப்புரிமை போராட்டம், மக்கள் மன்றம், பவழக்கார திரு சென்னை 8, வளர்ச்சி நிலையம், வளரும் கிளர்ச்சி, வாழ்க திராவிடம், விடுதலை கவிஞர், விவேகானந்தர், விளைந்த மனிதகுல தொண்டு, பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள், இது போன்று பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார் பேராசிரியர். இவர் வெற்றி செல்வி என்பவரை 21/2/1945 தந்தை பெரியார் தலைமையில் சென்னையில் மணமுடித்துக் கொண்டார். இவர்களுக்கு அன்பு செல்வன் என்னும் மகனும் 2 பெண் மக்களும் பிறந்தார்கள். வெற்றி செல்வியின் மறைவிற்கு பின்னர் சாந்தகுமாரி என்பவரை மணந்தார். இவர்களுக்கு புருஷோத்தமராஜ், ராஜேந்திர பாபு என்னும் 2 மகன்களும் ஜெயக்குமாரி என்னும் மகளும் பிறந்தார்கள். க அன்பழகனுக்கு புலவர் க திருமாறன், க அறிவழகன், க மணிவன். அனைத்து மக்களுடன் பழகக்கூடியவர், எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடன் நெருங்கிய நட்பு கொண்டவர், எங்களுடைய பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தினருக்கும் திமுக தொண்டர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை. இறப்பிலும் ஒரே தேதியை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் நண்பர்கள். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மறைவு ஆகஸ்ட் 7, பேராசிரியர் மறைவு மார்ச் 7. 75 தலைவர் கலைஞருடன் நட்பு, ஆனால் இன்று தன் நண்பரை